சீதாராம் ராவணன் ஒளிஞ்சுண்டு பார்த்துட்டு இருந்தான் எப்போ லக்ஷ்மணரும் அங்கேருந்து கிளம்புவான்னு. லக்ஷ்மணர் கிளம்பின உடனே அங்கேருந்து ராவணன் வந்தானாம். ஒரு சாது வேஷத்தில், ஒரு ரிஷி வேஷத்தில் வந்தானாம். வந்துட்டும் என்னம்மா ஏதானு இருக்கா இங்கேங்கிற மாதிரி வந்தானாம். ஒரு ரிஷியை பார்த்த உடனே வாங்கோன்னு சொல்லி ஒரு பாயை போட்டு ஜலத்தை கொடுத்து கால் அலுந்துக்கோங்க கையெழுந்துக்கோங்கன்னு சொல்லி ஆசனம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. ஆசனம்னா பிளேஸ் டு செட், சீட். ஸோ இதில் இந்த கேஸில் பாய் தான் ஆசனம். ஸோ அந்த பாயில் உட்காருங்கன்னு சொல்லி அவர் சீதை வந்து ராவணனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாலாம். கொடுத்த உடனே ராவணன் அதெல்லாம் ஏற்றுண்டு, என்னம்மா இவ்வளோ அழகாக இருக்கியே, நீ ஒன்று பார்த்தா ஒரு ராஜகுமாரி மாதிரி இருக்கியே, ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கியே, உன் முடி என்ன அழகு, உன்னோட முகம் என்ன அழகு, பா என்ன கலர், அப்படி ஜொலிக்கிறியே நீ, நீ எப்படி இந்த காட்டுக்குள்ளே, அதுவும் ஏன் தனியாக இருக்க இந்த காட்டில், யாருமே உன்னோட இல்லையா, எப்படி நீ இது மாதிரி காட்டில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டலாம். உடனே சீதை சொன்னாலாம், நான் ராமரோட வைஃப், ராமர் தசரதரோட புத்திரன், நாங்களாம் காட்டுக்கு வந்திருக்கோம், நானும் என் பர்த்தா ராமனும் அப்புறம் அவரோட தம்பி லக்ஷ்மணரும் மூணு பேரும் காட்டில் இருக்கோம். அவ ரெண்டு பேரும் வேட்டைக்கு போயிருக்கா, ஹண்டிங் பண்ண போயிருக்கா, இப்போ வந்துருவா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலாம். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டபோது, நானா, நான் தான் பத்து தலை ராவணன், விஸ்ரவானோட புள்ள, பெரிய ரிஷி இருக்கார் இல்லையா விஸ்ரவான்னு, அவரோட புள்ள. என்னை பார்த்தா தேவர்களும் அசுரர்களும் பயந்து போயிடுவாள். என்னோட ஒரு பிரதரான குபேரனை நானே டிஃபீட் பண்ணி அவாக்கிட்டேருந்து புஷ்பக விமானம்னு ஒரு ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் ஒரு சேரியட், அது எப்படின்னா அது ஃப்ளை பண்ணும் அது மாதிரி ஒரு சேரியட், அந்த மாதிரி ஒரு ரொம்ப அதிசயமான சேரியட், அதையும் நான் வின் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பெரிய ராஜ்யம் இருக்குது லங்கான்னு, எவ்வளோ பியூட்டிஃபுல் கார்டன்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அப்படியே ஹோல் சிட்டியும் ஐ பில்ட் இட் வித் கோல்ட், எல்லாம் என் தப்பஸை வச்சு, எப்படிப்பட்ட எலிஃபென்ட்ஸ் ஹார்சஸ், அப்படியே மியூசிக் வாசிச்சுட்டு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா. ஆமாம், நீ ஏன் இந்த லூசர் ஒரு ராமனோட சுற்றின்னு இருக்கேங்க, என்னோட வந்துடேன், அங்கே பார்த்தேன்னா அப்படியே ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்கும், எவ்வளோ பேர் இருப்பா தெரியுமா, சிச்சி இந்த ராமன் என்ன காட்டுக்கு வந்திருக்கானா, அவ்வளோ மோசமானவன் அவன், நீ வந்துடும், அவனை விட்டுட்டு வந்துடும், என்னோட வந்துடும் அப்படின்ன உடனே சீதைக்கு புரிஞ்சுதான் இந்த ராவணன் ரொம்ப மோசமான இன்டென்ஷன்ஸோடு வந்திருக்கான்னு. உடனே சீ நீ போ இங்கே, இந்த ஓ ரொம்ப கேவலமான ஒரு இன்டென்ஷனோடு வந்திருக்கிய ராவணா, என்னோட பர்த்தா வந்தார்னா நீ உயிரோடையே இருக்க முடியாது, இங்கேருந்து ஓடிப்போ, எப்பவுமே நான் உன்னோட இருப்பேன் நினைக்கவே நினைக்காத, ஓடி போயிடுவோம் இங்கேருந்து, நான் என்னோட பர்த்தா ராமனுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். உடனே ராவணன் அவனோட ரெண்டு கையை இப்படி தட்டினானா, அந்த கிளாப் பண்ண உடனே அப்படியே பத்து தலை இருபது கை வந்துதான். சீதா பயந்து போயிட்டாலாம் அந்த ரிஷி வேஷத்துலேருந்து, அந்த ராட்சசேஸ்வரன் ராட்சசனோட ராஜா அப்படிங்கிற அந்த கோலத்துக்கு வந்தானா, பத்து தலையிலையும் கிரீடம் இருக்கான், கையிலலாம் கோல்ட் ஜுவல்லரி இருக்கான், அப்படியே தன்னோட நெக்லலாம் கோல்ட் அப்படியே ஃபுல்லாக இருக்கான், ஒரு பயங்கரமான சிரிப்பு, ஒரு பயங்கர குரூரமான ஒரு உருவத்தோடு இருந்தானான். அப்படி வந்து ஹா 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 ஹா, என்ன நினைச்சுட்டு இருக்க நீ, நான் உன்னை இங்கே விட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி, என்னை பற்றி நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, இந்த உலகத்தையே புரட்டி போட முடியும், என்னால் இந்த ஓஷன்ஸ் எல்லாம் குடிக்க முடியும், டார்ச்சர் த சூரியன், யமனியே ஐ கேன் கில் ஹிம், அப்பேற்பட்ட ராவணன் தான், நீ என்கிட்ட இப்படி பேசுறியான்னு சொல்லி ஹா ஹா ஹான்னு சொல்லி சிரிச்சுண்டு பயங்கரமாக சீதையை அப்படியே பிடிச்சி தூக்கினானா, அவன் தூக்கின உடனே அங்கே அவனோட ஃப்ளையிங் சேரியட் வந்துதான், அந்த சேரியட்குள்ளே வச்சுண்டு சீதையை அப்படியே பறந்து போக ஆரம்பிச்சானா. உடனே சீதையை, ராமா லக்ஷ்மணா லக்ஷ்மணா, நீ தானே என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் உன் இப்படி அமுச்சிட்டேனே, நீ வந்து என்னை காப்பாற்று, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தே எங்களுக்காக, நான் இப்படி உன்னை அமுச்சிட்டேனே, நீ வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சீதை அலறாளாம். ஆஹா, கைகேயியோட பர்பஸ் சால்வ் ஆகிடுத்து போல இருக்கே, என்னை இது மாதிரி காட்டு கமிச்சு அப்படின்னு சொல்லி அலறாளாம். இது மாதிரி ஒரு ஈவல் ராவணன் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறான், யாரான வந்து என்னை காப்பாற்றுக்கோன்னு அலறாளாம். அந்த மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, கர்ணிக்கார புஷ்பங்கள் இருக்கிற மரங்கள்லாம், நீங்களாம் ராமர்கிட்ட சொல்லுங்கோ, அந்த கோதாவரி நதிக்கிட்ட சொல்றலாம், நீங்க ராமர்கிட்ட சொல்லுங்கோ, இங்க இருக்கிற பக்ஷிகள்னா பேர்ட்ஸ் கிட்ட சொல்றாளா, நீங்களாம் ராமன் கிட்ட சொல்லுங்கோ,
அந்த அனிமல்ஸ் கிட்டலாம் சொல்றலாம், நீங்களாம் ராமன் கிட்ட சொல்லுங்கோ, எப்படியான என்ன ராவணன் கூட்டின் போயிட்டான் ராமன் கிட்ட சொல்லிடுங்கோ, பாக்கி ராமன் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அலறாளாம் சீதை. அலறின்னு இருக்கார்ச்சி. அங்க ஜட்டாயு பக்கத்துலயே ஒரு மரத்து மேல படுத்துன்னு தூங்கிட்டு இருக்காரு. ரொம்ப வயசானவர் இல்லையா அந்த ஜட்டாயு. அந்த ஜட்டாயு பார்த்த உடனே சீதா அலறலாம், ஏ ஜட்டாயு நீங்க வந்து என்ன காப்பாத்துறேன்னு சொல்லியிருந்தேலே, நீங்க ஜஸ்ட் போய் ராமர் கிட்ட சொல்லிடுங்கோ, அவர்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா போதும், பிளீஸ் லக்ஷ்மணர் கிட்டயும் சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்லி சீதா அலறலாம். சீதையோட இந்த அலறல் கேட்ட உடனே ஜட்டாயு முழிச்சுண்டு அங்கேருந்து, ஹே ராவணா, நான் ஜட்டாயு, ஐ எம் தி கிங் ஆஃப் ஈகிள்ஸ், நான் ராமனுக்கும் நான் இது மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் சீதையை காப்பாத்துவேன்னு, நீ இது மாதிரி ஒரு தப்பு பண்ணாத, நான் ஒரு கிங், நீ ஒரு கிங், நம்மளோட பிரதர்ஹுட் இருக்கு, எந்த ஒரு ராஜாவும் இன்னொருத்தனோட மனைவியை தூக்கின்னு போகமாட்டான், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, ரொம்ப அதர்மம் நீ பண்ணுறது, நீ அவளை அப்படியே விட்டுட்டு போயிடும், நீ இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, உன்னோட ஒய்ஃபை யாராலும் தொட்டால் உனக்கு பிடிக்குமா, எப்படி நீ ராமனோட ஒய்ஃபை நீ தொடலாம் அப்படின்னு சொல்லி ஜட்டாயு சொல்கிறாளாம். ராமன் எந்த விதத்துலையும் உன்னை ஹார்ம் பண்ணலை, கரா தூஷணா அவாலெல்லாம் வந்து தப்பு பண்ணதுனால அவளை தண்டிச்சா, வேற ஒன்றுமே பண்ணலை, ஐ எம் 60,000 இயர்ஸ் ஓல்ட், ஆனால் நீ ரொம்ப யங், அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை வச்சா கூட இட் இஸ் நாட் அ ஃபேர் ஃபைட், இருந்தாலும் நான் உன்னோட சண்டை போடுவேன், நான் உன்னை விட மாட்டேன், நான் செத்தாலும் ஐ வில் டை லைக் அ ஹீரோ, உன்னோட சண்டை போட்டுண்டு தர்மத்துக்காக ஐ வில் ஃபைட், நீ சீதையை விட்டுட்டு போயிடும்னு சொல்லி வார்ன் பண்ணுறாளாம். உடனே ஒரு பயங்கரமான பேட்டில் ராவணனுக்கும் ஜட்டாயுக்கும் நடக்கிறதான். ஜட்டாயு என்ன பண்ணாலும் தன்னோட அந்த நகங்கள்லாம் இருக்கு இல்லையா, கிளாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதால ராமனோட ராவணனோட போ உடைச்சு அவனோட ஒரு கையை பிச்சு அவனோட ஆர்மரை உடைச்சு, அதுக்கப்புறம் அந்த சேரியட்ல இருக்கிற அந்த மியூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பிசாச்சங்கள் பூட்டின அந்த ஒரு சேரியட் பிச்சு போட்டு, அதுக்கப்புறம் அந்த சேரியட்டோட அந்த ஹெட்டெல்லாம் வந்து பிச்சு போட்டு, அந்த சேரியட்டியர் யார் சேரியட்டை ஓட்டுறாலோ அவளோட தலையே பிச்சு போட்டாலாம், இது மாதிரி எல்லாம் பண்ணாலாம் இந்த ஜட்டாயு. அப்புறம் ராவணனோட கையை பிச்சா அங்கேருந்து இன்னொரு கை வந்து நிக்கர்தான். ஜட்டாயுவுக்கு ஒண்ணுமே புரியலையாம். உடனே ராவணன் சீதையை தூக்கிண்டு கையில சந்திரஹாசன்கிற கத்தியை எடுத்துட்டு பறந்து போறானாம். பறந்து போச்சே, ஜட்டாயு திருப்பி வந்து சண்டை போட வந்த உடனே சீதையை கீழே கிராஸ் இருந்துதான், அந்த கிராஸ்ல போட்டுட்டும் ராவணன் ஜட்டாயுவோட சண்டை போடுறாளாம். ஜட்டாயு உடனே ஒரு கட் பண்ணி அவரோட அந்த பக்ஷங்கள்னா விங்ஸ் எல்லாம் கட் பண்ணி, ஜட்டாயுவை கட் பண்ணி கீழே தொப்பால்னு தூக்கி போட்டுட்டும் அங்கேருந்து சீதையை தூக்கிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு வந்தாலாம். உடனே சீத்தை ஓடி போகாம ஜட்டாயுக்கு தடவி கொடுத்து, எனக்கு அப்பா மாதிரி என்னை ப்ரொடெக்ட் பண்ணலே, இப்படி உங்களுக்கு ஆயிடுத்தே ஜட்டாயு, எனக்கா என்னால இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லி அழுதாலாம். உடனே அங்கேருந்து ராவணன் திருப்பி பிடிக்க வரான்னு பார்த்த உடனே சீத்தை ஓடு ஓடுன்னு ஓடுறாலாம், ஏதோ மரத்துக்கு பின்னாடியெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறாளாம், ஏதோ மரத்தெல்லாம் டைட்டா பிடிச்சுக்கிறாளாம். ராவணன் அங்கேயும் வந்து சீத்தையை பிடிச்சி இழுத்துண்டு நேரா லங்கைக்கு தூக்கின்னு போறாளாம். அதே நேரத்துல மற்ற ரிஷிகளும் பிரம்மாவும் கண்டிப்பா இப்போ ராவண வதம் நடந்துடும் அப்படின்னு அதை பார்த்துன்னு சொன்னாலாம். சீத்தை ஆனா அழுதுண்டே ராவணன் தூக்கின்னு போறா இல்லையா, சீத்தைக்கு அது ரொம்ப ஷேம்ஃபுல்லா இருந்ததான், அழுதுண்டே போறாளாம். புகர்ச்சி சொன்னாலாம், கண்டிப்பா என் ஹஸ்பண்டுக்கு விஷயம் தெரிஞ்சு உன்னை வந்து கொண்டுடுவா ராவணா, உன்னோட டெத் இட்ஸ் நாட் டூ ஃபார் அவே அப்படின்னு சொன்னாலாம். அந்த நேரத்துல போயிட்டு இருக்கச்சு, ஏதோ ஒரு மலைக்கு மேல நாலஞ்சு வானரர்கள் பார்த்தாலாம். அந்த வானரர்கள் பார்த்த உடனே சீதை தன்னோட புடவையிலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் தி வஸ்திரத்தை கிழிச்சு அந்த வஸ்திரத்துல சில ஜுவல்ரி கயட்டி அதுல ஒரு முடிச்சு போட்டு கீழே போட்டாலாம். போட்டுட்டும் தயவு செஞ்சு ராமன் வந்தா கொடுத்துருங்கோ, ராமன் கிட்ட சொல்லுங்கோன்னு சொல்லிட்டு ராவணன் சீத்தையை தூக்கின்னு போயிட்டு இருக்கா, அதுக்கு நடுவில் சீத்தை இதை மாதிரி பண்ணி போட்டுன்னு இருக்காளாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ராவணன் நேரா சீத்தையை தூக்கிண்டு அந்த கடலை, ஹி ஜஸ்ட் ஃப்ளூ அக்ராஸ் தி ஓஷன், ஜஸ்ட் ஃப்ளூ அக்ராஸ் தி ஓஷன், ஒரு ஏரோ மாதிரி ஹி ஃப்ளூ அக்ராஸ் தி ஓஷன் அண்ட் நேரா லங்கைக்கு வந்தாலாம். லங்கைக்கு வந்த உடனே ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பெட்ல போட்டு சீத்தைய மற்ற ராட்சசிகள் கிட்ட சொன்னாலாம், நீங்கெல்லாம் சீத்தைய பத்திரமா பாத்துக்கோங்கோ, யாருக்கிட்டையும் யாரும் சீத்தை கிட்ட எந்த வேர்டும் ஹார்ஷா பேசக்கூடாது, சீத்தை என்ன கேட்டாலும் சீத்தைக்கு கொடுக்கணும், வாட் எவர் ஷி ஆஸ் ஃபார் ஷுட் பி கிவன், அவளுக்கு எதுவுமே டினை பண்ணாதீங்கோ, ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், ஸோ அவகிட்ட யாரும் ஹார்ஷாவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
மனசில் நினச்சிருந்தாலாம் பிரம்மா கொடுத்த வரன் இருக்கு, என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிருந்தாலாம். அதே நேரத்தில் ஒரு நாலஞ்சு பேரை ராட்சஸர்களை கூப்பிட்டு நீங்கள்லாம் போய் அந்த ஜனஸ்தானத்தில் என்ன நடக்குதுங்கிறத ஸ்பை பண்ணிடுவாங்க. இந்த ராமனும் லக்ஷ்மணனும் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்க்கணும். இவா ரெண்டு பேரும் என்னோடய எனிமீஸ், அதனாலே அவா ரெண்டு பேரும் வெளியில் சுற்றின்னு இருக்கிறச்சே நான் இங்கே ஜாலியாக உட்கார முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் சொன்னலாம். அதுக்கப்புறம் திருப்பி சீத்தை கிட்ட வந்து, வா நான் உனக்கு ஃபுல்லாக பேலஸை சுற்றி காட்டுறேன், அதுக்கப்புறம் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி அவனோட பேலஸில் எவ்வளோ அழகாக பண்ணியிருந்ததான் அந்த பேலஸை ஃபுல்லாக சுற்றி காட்டினானா. சீத்தைக்கு மனசு எல்லாம் ராமன் கிட்ட இருக்கு, இவனை கொஞ்சம் கூட பிடிக்கலையா, பார்க்கவே மாட்டேங்கிறாளாம், பிடிச்சி இழுத்துட்டு போய் எல்லாத்தையும் காட்டுறானா, பார் பாரு இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கு, பார் லோட்டஸஸாக இருக்கு, பார் இங்கே லோட்டஸ் பாண்ட் இருக்கு, பார் இந்த ஹோல் பேலஸை வந்து லோட்டஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன், அந்த பேலஸை பாரு, அதை நான் வேற ஒரு ஸ்டார் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு பேலஸில் ஒரு ஒரு ஹாலை ஒரு ஒரு தீமில் பண்ணி வச்சிருக்கேன் அதையெல்லாம் காமிச்சுட்டு வரானா. அதுக்கப்புறம் சொல்கிறானா, உனக்கு 5000 பீப்புள் உனக்கு ஸ்லேவாக ஒர்க் பண்ணுவா, என்கிட்ட 32 crore ராட்சசாஸ் இருக்கா, இத்தனை பேரும் உனக்கு சர்வ் பண்ணுவா, நீ ஜஸ்ட் எனக்கு ராணி ஆக வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு சொன்னாலாம். சீத்தை உடனே என்ன பண்ணாலாம், நடுவில் ஒரு பிளேட் ஆஃப் கிராஸை நடுவில் போட்டு சொன்னாலாம், நீயும் நானும் வேற வேற, இப்படிலாம் நினைக்க கூட நினைக்காத, எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் பிடிக்கும், எனக்கு ராமன் தான் பிடிக்கும், ராமனை பிடிச்சவரால் வேற யாரையும் பிடிக்கவே முடியாது, உன்னோட இந்த அல்பமான இந்த பேலஸோட பியூட்டியும் உன்னோட இந்த நகையும் உன்னோட பவரையும் நினச்சி நான் உன்கிட்ட வந்துடுவேன் நினச்சியா, உனக்கு தைரியம் இல்லாததுனால தானே நீ ராமனை ஃபேஸ் பண்ணாமல் என்னை இப்படி தூக்கின்னு வந்திருக்கேன், போ இங்கேந்து அப்படின்னு சொல்லி கோச்சிருந்தாலாம் ராவணன். ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துதான். அதுக்கப்புறம் சீதை சொன்னாலாம், இங்கேயான ஒரு ஈகலை பிடிச்சவாளுக்கு ஒரு காக்காவை பிடிக்குமா, என்னோட ராமன் ஈகிள் மாதிரி நீ ஆஃப்டர் ஆல் ஒரு காக்கா மாதிரி அப்படின்னு சொல்லி கோச்சிருந்தாலாம். அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே வந்துட்டு நீ ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு சொல்லி திட்டினாலாம் சீதை ராவணனை. ராவணன் உடனே சொன்னாலாம், 12 மாதம் டைம் இருக்கு உனக்கு, அந்த 12 மாதத்துக்குள்ளே நீ வராட்டி இவ உன்னை நான் கட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னாலாம். சொல்லிவிட்டு மற்ற ராட்சசிகளுக்கு இவளை நேராக அசோகவனத்தில் கூட்டின்னு போய் வைங்கோ, அங்கே போய் அவளை மிரட்டுங்கோ, அவளை திட்டுங்கோ, என்ன வேணால் பண்ணுங்கோ, இல்லை ஆசையாக பேசுங்கோ, கெஞ்சுங்கோ, கொஞ்சுங்கோ, என்ன வேணால் பண்ணுங்கோ, ஆனால் அவள் நான் சொல்கிறது தான் கேட்கணும். அதே சமயத்தில் வெளியிலேருந்து யாருமே வந்து சீதையோட பேசக்கூடாது. தேர் இஸ் நோ மேன் ஹூ வில் கம் அண்ட் டாக் டு சீதை, இட்ஸ் ஒன்லி மீ ஹூ கேன் டாக் டு சீதை அப்படின்னு சொல்லி ராவணன் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டானா. ஸோ இப்போ சீதைக்கு 12 மந்த்ஸ் தான் இருக்கு உயிரோடு இருக்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுது. சீதை ராமரை மிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்கம் சீதைக்கு என்ன இருக்கு மனசில், ஹால் சீதா ஹா லக்ஷ்மணான்னு ராமரோட குரல் கேட்டுது, அதனால ராமருக்கு என்னாச்சுங்கிற ஒரு பயம் இருக்கு. இன்னொரு பக்கம் லக்ஷ்மணருக்கு என்னாச்சு, லக்ஷ்மணர் பின்னாடி போனாரு, ராமரை பார்த்தாரா, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கு. இன்னொரு பக்கம் தான் லங்கையில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். இங்கே லங்கான்னு ஒரு இடம் இருக்கு, ராவணன்னு ஒரு ராட்சசன் இருக்கான், நம்மளை கூட்டின்னு வந்துட்டானே, இது எப்படி ராமனுக்கு யார் சொல்லுவா, நம்மளை பார்த்த ஒரே ஜட்டா யூபியும் இவன் கொண்டுட்டானே, நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி திருப்பி போவோம் ராமனோட, நம்மளால ராமன் கிட்ட போக முடியுமா அப்படிங்கிற இவ்வளோ க்வெஷ்சன்ஸ் மைண்டில் இருக்கான். இதோட உட்காந்துட்டு இருக்காலாம் சீதை. இந்த ராவணனா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சீதையை. இது எல்லாத்துக்கும் நடுவில் உட்காந்துட்டு ராமனையே நினச்சிட்டு சீதா அழுதுன்ட்டு இருக்காளாம் அசோகவனத்தில். அதோட இன்னையோட எபிசோட முடிச்சுக்கலாம். சீதாராம்.